வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் ஃப்ரை போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். சீக்கிரமாக பண்ணிடலாம், குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இதை செஞ்சுருக்கோம். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்க போகலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பிஞ்சான கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன், ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1¼ குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு வேளை தேவை இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் இதை கட் பண்ணி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு வெளிச்சதும் கருவேப்பிலை போட்டுடலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போதும். இனி கத்திரிக்காய் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். 1-2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இந்த அளவு வதங்கினா போதும். இனி மிளகாத்தூள் உப்புத்தூள் எல்லாம் போட்டு வதக்கும்போது கரெக்டாக வந்துடும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போடுறேன், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது ரொம்ப காரம் இருக்காது. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப கஷ்டம் இல்லை. பெத்திலஸ் வந்து இதை ஈஸியாக செய்து முடிக்கலாம். ரொம்ப மசாலாலாம் ரொம்ப தேவைப்படாது வரும். மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே காரத்துக்கு தகுந்தாலும் உப்பு சேர்த்துக்கோங்க, காரமும் உங்கள் அளவுக்கு தகுந்தாப்பில் காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கியிருக்கு, உப்பு போட்டிருக்கோம், மிக்ஸ் ஆகட்டும். இவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம், டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் லஞ்சுக்கு சாப்பிட போகிறேன். தயிர் சாதம் வச்சு தொட்டுக்கிட இது தான் எடுக்க போகிறேன். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் நல்லாயிருக்கும், கரசரமாக இருக்கும். கொஞ்சம் காரம் குறைவாக தேவைப்படுறவங்க காரம் குறைச்சி போட்டுக்கோங்க.